ஒரு சினிமாவில் என்னை பற்றி நம்ம நினச்சி வந்து பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டண்ட்டான நிக்சன் அவர்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் உள்ளே என்ட்ரி இருந்தப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணார். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் எல்லாம் முடிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து முதல் முறையாக வந்து கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் அவர் ஹைலைட்டாக சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறமா வந்து உங்களுக்குன்னே ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேன் ஆகிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உண்மையிலேயே வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து வீட்டில் எப்படி நான் நிக்சன்கிட்ட வந்து கேஷுவலாக பேசுவேனோ அந்த மாதிரி தான் வந்து நான் பேசினேன். பட் இந்த அளவுக்கு வந்து அது ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நான் இவ்வளோ பேருக்கு போய் ரீச் ஆனதுக்கு காரணம் ஹாட் ஸ்டார் அண்ட் விஜய் டிவி, அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே போகும்போதே வந்து எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது. பட் அங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாக பேசினாங்க. ஸோ என்னை ரொம்ப நார்மலாக ட்ரீட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சரி உங்களை பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் சீசனுக்கு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து கண்டஸ்டண்ட்டாக நம்ம அவ்வளோலாம் யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து பிக் பாஸ் நினைக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஒரு டைம் சுச்சுவேஷன் நம்ம உடல்நிலை எல்லாமே வந்து பார்க்கணும். அது எல்லாமே ஒத்து போச்சு அப்படின்னா அப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கலை. ஸோ அவர் வந்து கூப்பிட்டா அவர் போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சது அவரோட பேச்சிலிருந்தே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்தாருனா அப்படின்னா உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அவரோட பேச்சில் வந்து அவ்வளோ தெளிவு, அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிக்சன்ட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபர்ஸ்ட் அவன் சாப்பிடாமல் உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தான், நீ ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா உடம்பு ஏற்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமும் சொல்கிறதெல்லாம் வந்து நிறைய கேட்குறான். நான் வந்து இன்னொரு விஷயம் சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி நான் வந்து உன்னை சிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், பட் நீ இப்போ வந்து மீடியாவில் வந்து போயிட்டுருக்க. பட் எனிவே இங்கே வந்து நீ பெரியாலாம் வந்துட்டு தான் இருக்க, எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அவன் எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தான். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. என்ன அப்படின்னா சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டான், சின்னு சொன்னேன். அப்புறம் லாஸ்ட் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டான், ஏன்னு சொன்னேன், சிஏ. ஸோ நீ நினச்ச சிஏவும் வந்துருச்சு, நான் ஆசைப்படுற சினிமாவும் வந்துருச்சு, சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்தளவுக்கு அவர் யோசித்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணார். அதுக்கப்புறமா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது உங்களுக்கு வந்து அவன் பண்ணதிலே ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, தனுஷ் மாதிரி அந்த தொட்டு தொட்டு பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஆடிருப்பான், மேலே தண்ணி ஊற்றிட்டு, அது வந்து எனக்கு மட்டும்தான் பிடிச்சிருந்ததோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், பட் எல்லாருமே அதை பாராட்டினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து எதுக்காக வந்து அவனை திட்டினீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திட்டினீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கண்ணாடியை வந்து உடைச்சிருப்பான் ஒரு டாஸ்கில், அது வந்து கொஞ்சம் தெளிவாக யோசித்து விளையாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது பாதிப்பு வந்து யாருக்கும் எதுவும் பெருசாக ஆகலை, பட் பெருசாக ஆயிருந்தால் அது பாதிப்பு தானே யாருக்காக இருந்தாலும், அது கொஞ்சம் பார்த்து விளையாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு க்வெஸ்சன், எல்லாரோட மைண்ட்லேயும் வந்த க்வெஸ்சன், ஏன் நிக்சனோட நம்பரை பிளாக் பண்ணிங்க அப்படிங்கிறதான் ஒரு க்வெஸ்சன். ஸோ அதுக்கு அவங்களோட அப்பாவோட ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து அவன் பிக் பாஸ் இந்த மாதிரி ஆடிஷனுக்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும், பட் கன்ஃபார்மாக உள்ளே போகிறானா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் இந்த மாதிரி நிறைய ஆடிஷன் வந்து போயிருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி வெளியே போயிட்டான் அப்படின்னா, வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டான் அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணுவான், ஒரு அப்பா நான் 1 மணிக்கு 2 மணிக்கு நான் வருவேன், 1 மணி 2 மணி ஆகிடும், கதவை சாத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பான். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாகும், அது வந்து என்னோடய தூக்கத்தை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் அவனை பிளாக் பண்ணேன். அதுக்கப்புறமா அவன் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து போயிட்டான். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போனதுக்கப்புறம் அவன் நல்லா பண்ணுறான். ஸோ இதுக்கு மேலே எதுக்கு பிளாக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்பிளாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த ஒரு சின்ன காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, உங்களுக்கு நிக்சனை வந்து சிங்கராக பிடிக்குமா இல்லை ரைட்டராக பிடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு என் பிள்ளையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிங் நிக்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேரில் பார்த்தா மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, நிறைய நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அன்றைக்கி ஸ்கூட்டரில் வந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணும் பையனும், அவங்க நிறுத்திட்டு என்னை நீங்கள் நிக்சரோட அப்பா தானே கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் தான் நிக்சரோட அப்பா, நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. செல்ஃபியும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ஒரு
ஒரு செம்மையாக ஒரு விஷயத்த வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் விட்டுறணும். ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க, செல் இந்த காலத்து ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம், பட் அதுக்குன்னு ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கலாம். ஸோ புக்ஸ் படிக்கும் போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த கண் வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் ஷேர் பண்ணார். அதுவும் அவர் எக்ஸ்பிரிமெண்ட் எதுவும் பார்க்கும்போது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. மறக்காமல் நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்தை யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அட்வைஸாக வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிக்பாஸ் வீட்டில் வந்து அவர் நிக்சன் வந்து ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா, நீங்கள் அவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லை நான் கண்டிப்பாக அவனுக்கு வந்து ஒரு வீடு வந்து வாங்கி கொடுத்துருப்பேன் அந்த காசில் நான் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த வீடு அப்படின்னா அவனுக்கு இன்னும் நிறைய கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கும், அவனுக்கான ஒரு இடமா இருந்திருக்கும், அது அதை பண்ணியிருப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது. அந்த என்டையர் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்பா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறது வந்து நம்ம பிக்பாஸ் வீட்டில் அவர் வந்து கொஞ்ச நேரத்துலேயே க்ரியேட் பண்ண இம்பாக்டிலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் இன்னும் செமையாக பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லணும். ஸோ எத்தனை பேருக்கு நிக்சன் அப்பாவோட அந்த ஒரு பேச்சுக்கு அடிமை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக்பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.